ஹாய், வணக்கம் விவோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு சீன பெருநாளை முன்னிட்டு நம்ம ஸ்டைலில் ஜப்பானில் பிரபலியமான சூசி செய்வாங்க. அது செய்கிறதுக்கு சாதம் வேணும். அந்த சாதத்தை நம்ம ரைஸ் குக்கர்லேயும் கேஸ் அடுப்புலையும் வச்சு ரெண்டு விதமாக செஞ்சு காட்ட போகிறோம். சூசி செய்வதற்குன்னு தனியான அரிசி இருக்குது, அந்த அரிசியை வாங்கி தான் செய்யணும். வாங்க நம்ம செய்கிறத பார்க்கலாம். இந்த அரிசி வந்து சூசி செய்கிறதுக்குள்ள அரிசி. இது வந்து கொஞ்சம் குட்டை குட்டையாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம சாதம் மாதிரி செய்ய முடியாது. நம்ம அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் பார்த்திங்கன்னா கிட்டடு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்கும், கொஞ்சம் பசத்தன்மையாகவும் இருக்கும். இது வந்து நம்ம சாதாரணமாக சாதம் செய்கிற மாதிரி செய்ய முடியாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும். சாதம் செஞ்சதுக்கப்புறம் வினிகர் மற்ற பொருள்லாம் போட்டு அதில் கலந்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சூசி செய்யலாம். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அரிசி தலை தட்டை எடுத்துருங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் தண்ணி அளவு எடுத்துக்கலாம். ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்குறேன். அரிசியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். நம்ம சாதாரண அரிசியை நம்ம பிசைஞ்சு கழுவுற மாதிரி கழுவக்கூடாது. விரல மட்டும் விட்டு நம்ம வந்து கலக்கி கலக்கி விட்டு கூட அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லாட்டி ரெண்டு கையிலையும் எடுத்து மெதுவாக தேய்ச்சி 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 அந்த பசத்தன்மை போகிற வரைக்கும், தண்ணி வெள்ளையாக வர வரைக்கும் ஒரு மூணு வாட்டியாச்சும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மூணு வாட்டி நல்லா கழுவுன அரிசியை ஊற வச்சுக்க போகிறேன். 20 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் ஆகுது ஊற வச்சு. அரிசியை நல்லா தண்ணி வடி வச்சுக்கிறேன். அரிசி நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. நான் ரைஸ் குக்கரில் போட்டுக்கிறேன். இந்த அரிசி ஊறின பிறகு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது, நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாகவும் இருக்குது. இது ஊறாத அரிசி. நம்ம எந்த கப்புக்கு அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப் அரிசினா ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கணும். 2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அரிசியை சமப்படுத்திக்கோங்க. குக்கரில் வச்சுக்கிறேன். அரிசி வெந்துட்டு ரைஸ் குக்கர் நின்றுட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு திறந்து பார்ப்போம். நான் வந்து ரைஸ் வினிகர் எடுத்துருக்கிறேன். நம்ம 2 கப் அரிசி போட்டதுனால ஒரு 1/4 கப் எடுத்துக்கணும் வினிகர். 1/4 கப் வினிகர் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1 மேஜை கரண்டி அளவுக்கு சீனி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கரைச்சிடணும். சீனியா இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிடணும். நல்லா ஆவி பறக்க நல்லா இருக்குது, சூடாக இருக்கு. தயாரான சாதத்தை குக்கர்லேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். சுத்துக்கம் எடுத்து விட்டுட்டு தட்டைக்கு மாற்றிக்கிறேன். சாதத்தை உடையாமல் ஆறுறதுக்கு விரிச்சு விடுங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் வந்திருக்குது. இந்த சாதத்தை கட்டி இல்லாமல் ரேஸாக உடைச்சி விடணும். நல்லா நம்ம நசுக்கி விட்டுறக்கூடாது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வந்து நம்ம சீனிலாம் போட்டு கலந்து வச்சோம்ல வினிகர், அதை வந்து இதில் ஊற்றிக்கணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி இருக்கணும். சாதம் உடையாமல் நம்ம ஊற்றின வினிகர் எல்லா பக்கமும் படுற மாதிரி மெதுவாக கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், நம்ம பார்ப்போம். முதல் சுஷி ரைஸ் செய்கிறத நம்ம குக்கரில் செய்கிறத பார்த்தீங்க. இது வந்து குக்கர் இல்லாதவங்க எப்படி செய்கிறதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். 1 கப் தலை தட்டை எடுத்துருக்கேன். 2 கப் அரிசி. ஆரம்பத்தில் அரிசி கழுவுன மாதிரியே இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி இதே முத மாதிரியே ஊற வச்சுக்கணும். ஊறட்டும் பார்ப்போம். இது 20 நிமிஷம் ஊறிட்டுருக்குது அரிசி. ஊர்ன அரிசியை நான் தண்ணி வடிய வச்சுக்கிறேன். இது வந்து அடி கனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேஸ் அடுப்பில் வச்சு செய்யும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த அரிசியை எடுத்து நான் போட்டுக்கிறேன். இதுக்கும் 2 கப் தண்ணி வச்சுக்கிறேன். முதல் சொன்னது மாதிரி தான், எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது இடையில திறக்கவே கூடாது. வாங்க அடுப்பில் வச்சுருவோம். கேஸ் அடுப்பில் தான் வச்சுக்கிறேன். சாதம் வந்து கொதி வரட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போம். நல்லா ஆவி வருது, அப்படின்னா கொதிக்குது. நான் இந்த சமயத்தில் தீ ரொம்ப குறைச்சி வச்சு 8 நிமிஷம் கழித்து பார்ப்போம்.
நம்ம சாதத்தை வச்சு 8 நிமிஷம் ஆகிட்டு நான் இப்போ வந்து அடுப்பு அடைச்சிக்கிறேன். அடுப்பு அடைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். ரைஸ் வினிகர் 1/4 கப்பு, 2 மேஜை கரண்டி அளவுக்கு சீனி போட்டுக்கிறேன், 1/2 டீஸ்பூன் உப்பு. முத மாதிரி நல்லா கலக்கி அந்த சீனியெல்லாம் கரையணும். நம்ம கேஸ் அடுப்பில் வச்ச சாதத்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. சாதம் நல்லா வெந்திருக்குது, அடி பிடிக்காமலும் வந்திருக்கு. இதை வந்து ஆற வைக்கணும். நான் வந்து தட்டைக்கு மாற்றிக்கிறேன். கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கணும். மெதுவாக சோறு உடஞ்சிராத அளவுக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோமே அந்த வினிகரை வந்து அது முத மாதிரியே தான் எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம ஊற்றி விடணும். சாதத்தை ஆற விட்டுக்குங்க. நம்ம குக்கர்லேயும் கேஸ் அடுப்புலேயும் செஞ்ச சூசி ரைஸ் வந்து தயாராகிட்டு இந்த சாதத்தை வச்சு எப்படி சூசி செய்யலாம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சூசி செய்கிற வீடியோட லிங்க் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். நம்ம ஸ்டைலில் சூசி சாதம் தயாராகிட்டு இந்த சாதம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களே இது மாதிரி செய்கிறதோட உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சூசி எப்படி ரோல் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இந்த சாதம் வந்து நம்ம சூசி வாங்கி விலைக்கு வாங்கி சாப்பிடும்போது வெளியே வந்து அந்த வினிகர் லைட்டான ஒரு வாசம், அந்த லைட் ஒரு இனிப்பு எல்லாம் கலந்து அந்த மாதிரியான ருசியில் இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ளே வைக்கிற கலவையெல்லாம் வச்சு செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.